தேவனந்தபுரம் என்னும் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து புறப்பட்ட பிரம்மணோத்தமர் இத்திருத்தலத்தில் திருக்குறுங்குடி நம்பிராயரை செய்விப்பதற்காக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியில் அவருக்கு விசித்திரமானதொரு அனுபவம் ஏற்பட்டது. நம்மை போன்றவர்கள் கூடிய வரைக்கும் சாஸ்திர சம்மதமான வாதங்களில் நாம் கலந்து கொள்ளவே மாட்டோம். நமக்கு தேவை இல்லாத வீண் விவாதங்கள், தேவையற்ற விசேஷங்கள், விளையாட்டு, அரசியல் முதலான காரியங்களை குறித்து விவாதம் செய்வதில் நாம் வல்லவர்களாகத்தான் இருக்கிறமே தவிர்த்து சாஸ்திர ஞானத்தில் சாஸ்திர விஷயங்களை நாம் தொகுத்தளிப்பதிலோ அல்லது அந்த விஷயங்களை குறித்து சர்ச்சை செய்வதிலோ ஒருபொழுதும் நமக்கு அபிருச்சி ஏற்பட்டதே இல்லை அல்லவா? மகான்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்பதாகத்தான் இந்த சாஸ்திர ஞானத்தில் விவாதங்களை வளர்த்துக் கொள்வார்கள். சந்தோஷார்த்தம் விமர்சதி முகு என்பதாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதிப்பார். இவையெல்லாம் நல்ல பகவத் சிந்தனையை வளர்ப்பதற்கு உபயோகப்படும். அது பாருங்கள், அந்த பிரம்மரக்ஷஸாக இருந்தால் கூட சாஸ்திரத்தை கொண்டு விவாதத்தை ஆரம்பித்தது. என்ன சாஸ்திரம் தெரியுமா? இந்த உலகத்திற்கு யார் பிரதானம்? கர்த்தா என்பவன் பிரதானமா அல்லது போக்தா என்பவன் பிரதானமா? கர்த்தாவே போக்தாவா அல்லது கர்த்தா என்பவன் வேறானவனா போக்தா என்பவன் வேறானவனா? கர்த்தாவிற்கும் போக்தாவிற்கும் என்ன வித்தியாசம்? சற்றே சொல்லுகிறவங்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கலாம். இவையெல்லாம் உயர்ந்ததான சாஸ்திரார்த்தங்கள். பகவத் ராமானுடைய பிரம்மசூத்திரங்களில் இவைகள் அனைத்தும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கூடிய வரையிலும் அடியன் புரியும் வரையில் சொல்லுகிறேன். கர்த்தா என்றால் செய்பவன், போக்தா என்பதால் அனுபவிப்பவன். கர்த்தா என்பதனாலே என்ன, இந்த உலகத்திற்கு மூன்று விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போக்தா, போக்யம், பிரேரிதா என்பதாக மூன்று விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். போக்தா என்றால் அனுபவிப்பவன், போக்யம் என்றால் அனுபவிக்கப்படும் வஸ்து, பிரேரிதா என்றால் போக்தாவை இதை அனுபவிக்கும்படி தூண்டுபவன். இன்னும் சற்றே அடியேன் விளக்குகிறேன். ஒரு பிரேரணை, தூண்டுகோள், ஒரு ஜீவனாகிய நம்மை, ஜீவன் என்றால் நான் தானே, இந்த ஜீவனை நீ இதனை அனுபவிக்க கடவாய். அதாவது தாயானவள் தன் பிள்ளையினிடத்தில் ஒரு பழத்தை கொடுத்து, பிள்ளாய் சுவையுள்ள இந்த பழத்தை நீ உண்பாயாக என்று சொல்லுகிறாள் அல்லவா. இந்த பழத்தை உண்பதற்கு தூண்டுகோலாக இருப்பவள் தாய். இப்பொழுது தாய் என்பவள் பிரேரிதா, அதாவது தூண்டுகோல். சிறுவன் போக்தா, பழம் போக்யம். ஆகையால் இப்பொழுது ஜீவர்களாகிய நாம் அனுபவிக்கும் கர்ம பலன்கள், அதாவது புண்ணியமோ பாபமோ, இந்த கர்ம பலன்கள் இருக்கின்றனவே, இந்த கர்ம பலன்கள் தான் பழம். ஜீவர்களாகிய நாம் தான் சிறுவர்கள். அப்பொழுது ஒரு தாய் நமக்கு பழத்தை கொடுத்து சாப்பிடச் சொல்கிறாளே, அந்த ஸ்தானத்தில் அவரவர்கள் உரியதான கர்ம வினையின்படி அவரவர்களுக்கு அனுபவம் ஏற்படுவதற்கு பிரேரிதாவாக, தூண்டுகோலாக இருப்பவன் பரமாத்மா. இதை கர்த்திருவம் போக்திருவம் என்பதாக சொல்லுவார்கள். இப்பொழுது அடியன் விளக்கிவிட்டேன். ஆனால் உண்மையில் அங்கே நடந்த விவாதம் என்ன? கர்த்திருவத்திற்கு பெருமையா அல்லது போக்திருவத்திற்கு பெருமையா என்று இருவரும் மாற்றி மாற்றி, எது பிரம்மரக்ஷஸ் ஒரு கேள்வி கேட்கிறது, அதற்கு இந்த பிராமணர் ஒரு பதில் சொல்கிறார், இந்த பிராமணர் ஒரு கேள்வி கேட்கிறார், பிரம்மரக்ஷஸ் ஒரு பதில் சொல்கிறது, இப்படியாக விவாதம் நீண்டு கொண்டே போகிறது. அங்கே இவர்களுடைய விவாதத்தை அந்த காட்டில் இருந்த ஒரு வேடுவன் பார்த்தான். அருகே நெருங்கி வந்தான், இருவரையும் பார்த்தான். என்ன நடக்கிறது இங்கே? எதற்காக இந்த விவாதம்? ஆக்ரோஷமாக ஒருத்தருக்கொருத்தர் விவாதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, உண்மையில் என்னதான் இங்கே நடைபெறுகிறது என்று கேட்க, அதற்கு அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளே நடைபெற்ற அந்த விவாதத்தை சொன்னார்கள். அப்பொழுது வேடுவன் சொன்னான், கர்த்திருவம் பரமாத்மா, போக்திருவம் ஜீவாத்மா. பரமாத்மாவிற்கு ஒருபொழுதும் புண்ணிய பாப ரூபங்களான கர்ம வினைகள் அவனை ஒருபொழுதும் கட்டுப்படுத்தாது. ஜீவாத்மா புண்ணிய பாப வினை விலங்கிலிருந்து பகவத் அனுபவம் இல்லாமல் விடுபட முடியாது. ஆகையால் கர்த்திருவம் பரமாத்மாவிற்குத்தான், போக்திருவம் பரமாத்மாவினுடையதான் அதீனமாக, அவனுடைய நியமனத்தின்படியாக ஜீவனுக்கு உண்டாகிறது. இதில் எதற்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல, அவர் அந்த வேடுவன் சொன்ன வார்த்தையின் பொருளை இருவருமே உணர்ந்தார்கள். பிரம்மரக்ஷஸும் ஒப்புக்கொண்டது, அதேபோன்று இந்த பிராமணத்துவனும் ஒப்புக்கொண்டார்கள். இருவரும் வேடுவரிடத்தில் நன்றி தெரிவித்தார்கள். சரி, அந்த வேடுவன் வந்த வழியே மறைந்து விட்டான், அவ்வளவுதான், அவன் சென்று விட்டான். அப்பொழுது அந்த பிரம்மரக்ஷர் சொன்னது, சுவாமி,
தாங்கள் திருக்குறுங்குடி பெருமானை சேவிப்பதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அடியேனும் உடன் வருகலாமாம், அப்பெருமானை சேவிக்கலாமாம், எந்த வகையிலாவது எனக்கு சாப விமுக்தி ஏற்படுமா என்பதாக தேடிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்ல வா போகலாம் என்பதாக அந்த பிசாசையும் அழைத்துக் கொண்டு சுவாமி இங்கே திருக்குறுங்குடிக்கு வந்தார். திருப்பார்கடல் என்னும் இந்த திவ்ய க்ஷேத்திரம், இங்கே திருப்பார்கடல் நம்பியாக க்ஷீராப்தி சாயி பெருமான், எப்படி பார்க்கடல் மீது பையத்துயர்ந்த பரவனோ அதே போன்று தான் இந்த நம்பியாற்றன் கரையிலேயே திருப்பார்கடல் நம்பி, நம்பியாரே திருப்பார்கடல், நம்பியாரே விரஜாநதி, இதற்கு மேலாக ஒரு வைகுண்டம் வேண்டுமா, இதற்கு மேலாக ஒரு உத்தமஸ்தானம் வேண்டுமா என்ன, இந்த திருப்பார்கடல் க்ஷேத்திரத்திலேயே பெருமா நீராடி அவர்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து முடித்தார்கள், பெருமானை சேவித்தார்கள். இங்கே அகஸ்திய மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த மகரிஷியுடைய ஆசிரமத்திற்கு சென்று பெருமானை வழிபட்டு அந்த அகஸ்திய மகரிஷியை வழிபட்டு சுவாமி ஒரு ஆச்சரியம், வரும் வழியில் எங்களுக்குள்ளே விவாதம் ஒன்று பெரியதாக நடைபெற்றது, இதோ இந்த பிரம்மரக்ஷ சென்னை சாப்பிடுவதற்காக விவாதத்தை ஆரம்பித்து வைத்தது, நாங்கள் இருவரும் வெகு காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தோம், அப்பொழுது ஒரு வேடுவன் வந்தார், வந்து எங்கள் இருவருக்கும் வெகு சுலபமாக புரியும்படியாக பரமாத்ம தத்துவத்தையும் ஜீவாத்ம லட்சணத்தையும் காண்பித்து சென்று விட்டார் என்று சொல்ல அகஸ்தியர் ஒரு நிமிடம் கண்மூடி தியானித்து பின்னர் சிரித்துக் கொண்டே சொன்னார், உங்கள் இருவருக்கும் தீர்ப்பு எழுதுவதற்காக வந்த வேடுவன் வேறு யாருமில்லை, இதோ இந்த நம்பிராயன் தான், இப்பெருமான் தான் வேடுவன் வடிவில் வந்து உங்கள் இருவருக்கும் ஏற்பட்டதான விவாதத்தை தீர்த்து வைத்து இதோ இந்த விவேசத்தில் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்ந்து தன்னை சேவிக்கும் அனுகிரகத்தை செய்துள்ளான் என்று சொன்னும் பொழுது அவர்கள் இருவரும் ஆனந்தத்தில் திளைத்தார்கள். என்ன பாக்கியம் செய்தோமோ, எப்பேற்பட்ட பாக்கியத்தை தாங்கள் செய்திருக்கிறோம் என்று ஓர் இருமாப்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆயிற்று. பஞ்ச ரூபமான ஐந்து நிலைகளில் நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, மலை மேல் நின்ற நம்பி, திருப்பார்கடல் நம்பி என்று பஞ்ச பிரகார பூதமாக ஐந்து நிலைகளில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமானை நன்கு சேவித்தார்கள். இந்த திவிரேஷம் உத்தமமான திவிரேஷம். இந்த பெருமானுடைய சன்னிதையில் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனோ என்னும்படியாக நாம் இங்கேயே இருந்து நம்பியினுடைய திவ்யானுபவத்தை பெறும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? இந்த திருத்தலத்திலேயே நாம் ஏதாவது ஒரு மரமாகவோ மலையாகவோ கட்டையாகவோ கல்லாகவோ மீனாகவோ நாரையாகவோ கொக்காகவோ அல்லது கரண்டம் என்னும் நீர்க்காக்கையாகவோ பிறப்போமா? நமக்கு பெருமான் அனுகிரகம் செய்வானா என்று அவர்கள் பெருமானை உள்ளம் உருகி பிரார்த்தித்து அந்த பிரார்த்தனையின் பலனாக இதோ கரண்டமாடு புஷ்கரணி என்னும் இந்த தெய்வீக புஷ்கரணியின் கரையில் இரண்டு பனை மரங்களாகவே இருந்து கொண்டு நம்பிராயரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் க்ஷேத்திர மகாத்மியம். அவர்கள் இருவருக்கும் நம்பியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. இப்பெருமானுடைய திவ்ய தேசத்திலேயே தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இரண்டு பனை மரங்களாக இங்கே வசிக்கின்றார்கள். அதில் ஒரு பனை மரம் இப்பொழுது இல்லை, ஒரே ஒரு பனை மரம் மட்டும்தான் இருக்கிறது. இருந்தாலும் நம்பியினுடைய கருணைக்கு அத்தாட்சியாக நீர்க்காக்கைக்கு முக்தி அளித்த புண்ணிய தீர்த்தமான கங்கையினும் புண்ணியம் பெற்ற புனிதமான புஷ்கரணியான் அந்த கரண்டமாடு பொய்கையின் கரையில் நெடும்பனையாக இந்த பனை மரத்தை நாம் சேவிக்கின்றோம். திருவனந்தபுரத்திலிருந்து திருக்குறுங்குடிக்கு வந்தால் நம்பியினுடைய அனுகிரகம் எப்படி பிரவகித்து பரிவாகமாக அது வெள்ளமிடும் என்பதற்கு அத்தாட்சியை நாம் சேவிக்கிறோம். இனி ராமானுஜர் திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு இரவிற்குள்ளாக திருக்குறுங்குடிக்கு வந்து சேர்ந்தார் என்பதை பார்த்தோம் அல்லவா. அதன் நடுவில் தான் சற்றே விலகி இந்த புனிதமான திவ்ய க்ஷேத்திர மகாத்மியத்தை நாம் பார்த்தோம். சரி, ராமானுஜர் உறக்கத்திலிருந்து விழித்தெழுகிறார். எழுந்திருக்கும் பொழுது அவர் தான் படுத்துறங்கிய இடம் வேறு, இப்பொழுது நாம் எழுந்திருக்கக்கூடிய இடம் வேறு என்பதாக சுற்றுமுற்றும் பார்க்கிறார். இதோ இங்கே இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம் நம்பியாற்றின் நடுவிலே ஒரு அழகிய தீவு. ஆம், இது தீவுதான், ஹில்லாக் என்கிறோமே ஆங்கிலத்தில், ஒரு சிறு குன்று. நம்பியாற்றின் கரையில் நம்பியாறு அழகாக சுழித்துக் கொண்டு இப்படி இந்த சிறு பாறையை சிறு குன்றை சுற்றி கொண்டு ஓடுகிறது, அதை பிரதட்சிணமாக செய்து கொண்டு ஓடுகிறது. இந்த இடத்தில் சுவாமி ராமானுஜர் கண் விழித்தார். அழகானது ஒரு சன்னதி அமைந்திருக்கிறது, ஏகாந்தமான சன்னதி.
அற்புதமாக இந்த சன்னதி தற்பொழுது நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. திருக்கோவில் வளாகம் முழுவதும் தூய்மை. நம்பிராயருடைய திருக்கோவில், நம்பிராயரை சுற்றி இருக்கக்கூடிய ஏனைய திருக்கோயில்கள், நம்பிராய அருந்துறையும் உத்தம மகேந்திர பர்வதமான அழகிய பெரிய மலை, இங்கு எங்கு நோக்கிலும் எல்லா இடங்களிலும் பசுமை போர்த்தி இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமானது சுத்தம். வெகு சிறப்பாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றது. வெகு அழகாக பரிபாலம் செய்யப்படும் திருக்கோவில்களில் இந்த திருக்கோவிலுக்கு தனிப்பெரும் இடம் உண்டு என்று சொல்லலாம். ராமானுஜருடைய திவ்ய சன்னிதானத்தில் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இதோ ராமானுஜர் அவரை சேவிப்பதற்காக நாம் சற்றே உள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு இடம் பூமிக்கு உள்ளே ஒரு 4 அடி ஆழத்தில் உள்ளே ஒரு பள்ளத்தில் சென்று சேவித்தோமேனால் அங்கே ராமானுஜர், அவர் அருகில் ஒரு சீடர். அதேபோன்று இந்த நம்பியாற்றின் பின்புறத்தில் சேவித்தோமேனால் பாறையில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராமானுஜருடைய திவ்ய உருவத்தை பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், ஓர் அற்புதம். அன்பர்களே, இது வெறும் பாறை, ஒரு பெரிய பாறை தெரிகிறது நமக்கு இல்லையா? இது ஒண்ணுமே இல்லை, இது ஒண்ணு என்ன இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சாதாரண ஒரு பாறை, ஒரு கற்பாறை, நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கற்பாறையானது எப்படி ஒரு விதமா மாறப்போறது அப்படின்றத நாம பார்க்க போறோம். எல்லாரும் சேவிச்சுட்டே இருக்கோம். சுவாமி ராமானுஜருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஒரு மாபெரும் அற்புதம் நமக்கு சேவையாருது. சாதாரண இதுக்கு முன்னாடி வெறும் கல்லு கற்பாறையா தெரிஞ்சதான நமக்கு இப்ப பகவத் ராமானுடைய திருமேனி முழுக்க சேவையாருது. திருப்பரியட்ட பாறை சுவாமி ராமானுஜர் திருக்குறுங்குடி திவிதேசத்திற்கு, திருவனந்தபுரத்திலிருந்து ஓர் இரவிற்குள்ளே திருக்குறுங்குடி திவிதேசத்துக்கு வந்து அனுஷ்டானம் பண்ண இந்த திருப்பரியட்ட பாறையில நாம இப்ப ராமானுஜருடைய திவ்ய திருமேனியை சேவிக்கிறோம். முதல்ல வரைச்சே எப்படி இருந்தது, வெறும் கற்பாறையா இருந்தது கண்ணுக்கு. ஆனால் இப்படி இந்த தீர்த்தத்தை எடுத்து எடுத்து சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ண சுவாமியுடைய திருமேனி முழுக்க என்ன ஆச்சரியமா சேவையாருது பாருங்க. இதோ திருமுக மண்டலம் திருதண்டம் சேவையாருது. ரெண்டு கைகளை குவிச்சுட்டு இருக்கார். இதோ இரண்டு திருவடியை மடிச்சுன்னு சுவாமி எழுந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோலம், அவருடைய திருப்பீடம்ன்றதாக சொல்லி ராமானுஜோ விஜயத்தே எதிராஜ ராஜஹான்னு சுவாமியினுடைய அந்த திருமேனியை சேவிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது. திருப்பரி எட்ட பாறைக்கு வர எல்லாரும் அப்படியே திருப்பரி எட்ட பாறையை சேவிச்சுட்டு கிளம்பி போயிடுறானே தவிர்த்து, இந்த மாதிரி ஒரு இடம், கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நம்பியாற்றினுடைய கரையில இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்றத பார்த்து அனுபவிக்கணும். எம்பெருமானுடைய வைபவங்களை அனுபவிப்பதை விட எம்பெருமானாருடைய வைபவங்களை அனுபவிப்பதுதானே நமக்கு முக்கியம். அதுக்கு ஒரு ஆச்சரியமான இந்த ஒரு திருமேனி காட்சி நமக்கு கிடைக்கிறது. நல்ல சாயங்கால சூரியன் அஸ்தமிக்க கூடியதான் அந்த சூரியன் எம்பெருமானாருடைய திருமேனியில பட்டு அப்படி தக தக தகன்னு பிரதிபலிக்கச்சே ரொம்ப தெய்வீகமான ஒரு திருக்கோலத்தோட நாம இங்க எம்பெருமானாரா சேவிக்கிறோம். அவசியம் எல்லாரும் சேவிங்கோ, இங்க வந்து சேவிங்கோ. இந்த திவிதேசத்துக்கு வந்து இதோ இன்னும் சற்று தினங்கள்ல இந்த கைசிக்கு மகாத்தியம், கைசிக்கு ஏகாதசி, துவாரசி விசேஷமா உற்சவம் நடக்க போகுது. அந்த சமயத்துல கூட்டம் கூட்டமா வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் திருப்பதி எட்ட பாறைக்கு வந்து ராமானுஜரை சேவிச்சா அதே போல இந்த ராமானுஜருடைய திருமேனியும் சேவிக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆஸ்திக அன்பர்களே, பகவத் ராமானுஜருடைய தலைநகரமாக விளங்கும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் நவம்பர் 23 கைசிக துவாதசி அன்று திருநாராயணனுக்கு நடைபெறும் அஷ்டதீர்த்த உற்சவத்தில் மதியம் 12 முதல் வேதாந்த தேசிகர் சன்னதியில் பாதுகா சகஸ்ர மகோத்சவம் நடைபெற உள்ளது. நவம்பர் 23 மதியம் 12 முதல் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் வேதாந்த தேசிகர் சன்னிதானத்தில் நடைபெறும் இந்த பாதுகா சகஸ்ர மகோத்சவ வைபவத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு செல்வநாராயணன், பகவத் ராமானுஜர், வேதாந்த தேசிகர் திவ்ய அனுகிரகத்தை பெற்றிட பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.